லைஃப்பில் நமக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா? யார் என்ன சொன்னாலும் எதை பற்றி கவலைப்படாமல் நமக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் வாழ்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் தோ கையில் கரைஞ்சிட்டே இருக்கே இந்த சிகரெட் மாத்த லைஃப். கடைசி பாஃப் இழுத்து முடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருக்கலாமே தோணாத அளவுக்கு வாழ்ந்துடணும், அவ்வளோதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, என்னப்பா உனக்கு என்னப்பா சினிமாக்காரன் லைஃப் கலர்ஃபுல்லாக தானே இருக்கும். இப்படி எவனாச்சு பேசினான் வையன், என்னடா பாக்குற, அவன் மூக்குலே குத்தணும் போல இருக்கும். ஆனா அப்படி பண்ண முடியாது, ஏன்னா இப்ப குடிக்கிற டீக்கு அவன் தான் கஷ்டம். என்ன மச்சி சொல்றா, கரெக்ட் தான சொல்றது. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச் உன்னை பத்தி தெரியாது எனக்கு, போடாடி போடா. அப்புறம் நான் மட்டும் இல்லை, எல்லா சினிமாக்காரனும் டெய்லி ஃபேஸ் பண்ற ஒரு முக்கியமான கேள்வி, என் பேர் முகிலன். சின்ன வயசுல எங்க தாத்தா பாட்டுக்கு நான் தான் கதை சொல்லணும், எங்க அம்மா பெருமையா சொல்லுவாங்க. அந்த ஆர்வம் அப்படியே என்னை சென்னைக்கு கூட்டிட்டு வந்துருச்சு. நாளைக்கு நான் சீசன் 1, அப்புறம் 2 மூவில அசோசியேட் டைரக்டர், சின்ன சின்ன ஆட் பிலிம்ஸ்லாம் பண்ணி ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்ல ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. அதனால என்னவோ வீட்டில் தண்ணி தெளிச்சு விட்டாங்க, கையில சுத்தமா காசு இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகியிருப்பாங்க. ஏதோ பழைய நட்புன்னு ஃபோன் பண்ணால் காசு கேட்க தான் ஃபோன் பண்ணுறான்னு நிறைய பேர் அட்டன் கூட பண்ண மாட்டாங்க. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டுருக்கேன்னு நமக்கு நம்ம மேலே டவுட் வரும். அப்படி இருக்கும்போது நம்ம ஈகோவை விட்டு கொடுக்க முடியாமல் முட்டி மோதி என்னத்தையாச்சு பண்ணிக்கலாம்னு எந்திரிச்சு நிற்போம். அப்போ தான் எவனா சொந்தக்காரன் வந்து இன்னுமாடா வேலைக்கு போகாமல் கல்யாணம் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கான்னு மேலையும் கீழே பார்ப்பான். சொற நேரம் அவனை லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிவிட்டு டீ கடைக்கு வந்து ஒரு தம்மை போட்டு அந்த புகையோட சேர்த்து கோவம் டிப்ரெஷன் இன்செக்யூரிட்டிஸ் மயிறு மட்டம் எல்லாத்தையும் உள்ளே இழுத்து வெளியே விட்டேன்னு வையன். தா இந்த நாள் தலைவா நீ மட்டும் இல்லைனா எனக்கோ நான் டிப்ரெஷன் செத்து போயிருப்பேன். நீ நல்லா இருக்கணும்யா, நல்லா இருக்கணும், அப்போதான் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்க முடியும். அப்புறம் உங்ககிட்ட சொல்லவே மறந்துட்டேன், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, பேரு மதி. அவள் தான் மெசேஜ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நைட்டு மேட்ரு வேணும்னா அக்கௌண்ட்டை வாங்கிக்க பாக்கெட். ஹலோ. டேய் மச்சான், ஒரு ஹாப்பி நியூஸ்டா, எனக்கு படம் ஓகே ஆயிடுச்சு, ப்ரொடியூசருக்கு ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருச்சுடா, 1 lakh அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு மச்சான். ஹே கங்க்ராட்ஸ்டா, என்ன ஜானர்? ஹாரர்டா, அதானே மச்சான் இப்போ ட்ரெண்டு, படம் ஃபுல்லாக ஆடியன்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், நீ வேணா பாரு. ஆல் தி பெஸ்ட்டா, நல்லா பண்ணு. டேய் மச்சான், ப்ரொடியூசர்கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன்டா, அப்புறமா வந்து பார்க்க சொல்லியிருக்காரு. சரி நான் அப்புறம் பேசுகிறேன். ஹலோ டேய், ஒரு நிமிஷம்டா. ஹலோ மொத்தா, சிரிப்பு பேய் படமா, மொத்தா சிரிப்பும் வராது பயம் வராது. இவனுக்கெல்லாம் எப்படி ப்ரொடியூசர் கிடைக்கிறாங்க? பேசாம நம்மளும் சனியில் நினைச்சு ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் எடிட் பண்ணலாமா? வேணாம் வேணாம். இல்லடி, பெருசா சமைக்கிற மூட் இல்ல, நீ வாங்கிட்டு வந்துரு. ஏண்டா என்னாச்சு, ஏண்டா எல்லாம் பேசுற? நான் நேர்ல சொல்றேன். சரி நீ எங்க இருக்க? கிளம்பிட்டேன்டா, இன்னைக்கு செம்ம வர்க் ஆபீஸ்ல. இந்த லோக்கல் நியூஸ் சேனல்ல இருந்து சீக்கிரம் வெளியே வந்துடணும்டா, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் பொண்ணாட்டி இவன் வச்சிருக்கா, இவன் பொண்ணாட்டி அவன் வச்சிருக்கா, மாமியார் குடும்பம், மாமனார் குடும்பம், புருஷ அடிச்சுட்டான், பொண்டாட்டி ஓடிட்டான். முடியலடா சாமி, கடுப்பா இருக்குடா. சிரிக்கிற டே முகி, நீ சீக்கிரம் டைரக்டர் ஆகி உன் படத்துல நான் அடிக்க வச்சு நீ ஹீரோயின் ஆக்கிறா, இல்லாட்டி ஒரு ஐட்டம் சங்கச்சு போறடா ப்ளீஸ். சிரிக்காதடா. அப்புறம் அந்த கேமராமேன் சுரேஷ் இருக்கான்ல, என்னை பார்த்து ஓவர்
ஓவரா சொல்லுறான்டா. என்னன்னு கேளு. ஏய் ஏய் ஏய், அதெல்லாம் நீயே டீல் பண்ணிக்க. அட பாவி, நீ எல்லார் பாய் ஃப்ரெண்டா? இரு, நான் உன வந்து வச்சுக்கறேன். சரி ஓகே, நீ வா. கூட போடாம என்ன பண்ணிட்டு இருக்கான் முகி? எவ்வளவு நன்றி உனக்கா வெயிட் பண்றது. சாரிடா, டிராபிக்ல லேட் ஆயிடுச்சு. இவ்வளவு அழகா இருந்தா நான் என்ன தாண்டி பண்றது முகி? முகி அழுக்கா இருக்கேன்டா. பரவாயில்லடி, டயர்டா இருக்கேன்டா. பரவாயில்லடி, இன்னைக்கு ஆபீஸ்ல சரியான வர்க், உட்கார கூட டைம் இல்ல, சுத்திட்டே இருந்தேன் தெரியுமா. நான் வேணும்னா மசாஜ் பண்ணி விடுட்டா? நீ என்ன மசாஜ் பண்ணுவேன் எனக்கு தெரியும், மூடு. அப்படியே சோகமா மூஞ்ச வச்சுட்டு ஏமாத்தல நினைக்காத. இந்தா, யார் ஏமாத்த பாக்குறேன், நானே தரேன். ஃபஸ்ட்டு சிங்கில் பாத்திரம்லாம் இருக்குல்ல, அதை போய் கழுவிட்டு வந்துடுறேன், அப்புறம் கிஸ் தரேன். ஃபஸ்ட் யூ கோ. டைமிங் டீல் பேசுகிற, இரு வரேன். இன்னைக்கு உனக்கு ரெண்டு ரவுண்டு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். அப்புறம் முகி, நான் உன்னை ஒரு கொரியன் மூவி பார்க்க சொன்னல, பார்த்துட்டியா? லிட்டில் திங்ஸ் காட் லவ், அந்த படம் தானே? பார்க்கணும். பக்கா ரீமேக் மூவி அது, தமிழில் பண்ணால் செமையாக இருக்கும். நீ ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணு. இப்போ தான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். எழுதணும்னு நினச்சாலே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. ரைட்டர்ஸ் பிளாக். ஆக்சுவலி ஐ திங்க் ஐ கேன் ஹெல்ப் யூ வித் தட். எஸ் ப்ளீஸ். ஏய் வெயிட் வெயிட், ஃபஸ்ட்டு சிங்க் காலி பண்ணு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏய் நாளைக்கு பாத்துக்கலாம்டி. அப்ப கிஸ்ஸ நாளைக்கே பாத்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப டூ மச். முகி தம்மடிச்சியா? சும்மா ரெண்டு பஃப் அடிச்சேன். நாத்து அடிக்குதுடா, கொஞ்சமா சென்ஸ் இருக்கா உனக்கு? கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ண வரும்போது இப்படி நாத்தவாயோட வந்து கிஸ் பண்ணுவ? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடி. என் வாய பார்த்தா குப்பை தொட்டு மாதிரி இருக்கா உனக்கு? எனக்கு ஒண்ணு புரியல, இந்த பசங்க பொண்ணுங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்க மாட்டீங்கல. வரணும், பண்ணணும், போய் மலர்ந்துடணும், அவ்வளவுதான். ரொமான்ஸ்னா என்னன்னே உங்களுக்கு புரியாதுல்ல? சும்மா தான் ஏத்தி விட்டு என்ன விளையாடுறியா? பாத்திரம் எல்லாம் வேற கழுவி இருக்கண்டி. சொல்லிட்டா, நீ எல்லாம் படம் எடுக்காம இருக்கிறது தான் தமிழ் சினிமாக்கு நல்லது. சீரியஸ்லி? அப்படியா? சரி வா, உனக்கு ஒரு ஆக்ஷன் மூவி காட்டுறேன். லைட்ஸ் ஆஃப். ஏய் வெயிட் வெயிட், இறக்கி விடு. வாங்க சொன்னே, வாங்கிட்டியா? ஐயோ மறந்துட்டேன்டி, வெயிட் பண்ண, அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறேன். ஹாய். வாங்க டைரக்டரே. என்ன இந்த பக்கம் உடம்புடம்பு சரியா என்ன? ஏப்பா கேப்சர் இருக்கா? எனக்கு ஒரு சாக்லேட், வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி. என்னப்பா சாக்லேட்டா? ஆமாம் தாத்தான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கா ஒய்ஃபுக்கா? கேர்ள் ஃப்ரெண்ட் தாத்தான். கேப்சர் இருக்கிறப்பா? எங்கள் காலத்தில் இவ்வளோ வசதி இல்லை, இப்போ வசதி இருக்குது, என்னால் சாக்லேட் வாங்கி கொடுக்க முடியல. என்ஜாய் என்ஜாய். தேங்க்யூ தாத்தா. கொஞ்சம் லேட்டாக போகிருந்துருக்கலாம். ஓகே ப்ரோ, பாய். மதி. ஏய் ஏய் மதி, ஐயோ அடி பாவி, அஞ்சு நிமிஷத்தில் இப்படி கொட்டுட்டு தூங்குறீடி.
தேவதை மாதிரி இருக்கேடி, இப்படி என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டே. காஃபி குடிக்கிறியா? நைட் என்ன ஏமாத்திடல? டேய், நான் நேத்தே சொன்னேன்ல, சரியான டயர்டா. இன்னைக்கு டெஃபினட்டா உனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒன் பண்ணு, இன்னைக்கு ஆபீஸ் போகுது. ஆபீஸ்க்கு லீவா? அவ்வளவுதான், உன்னை லீவ்லாம் போட முடியாது, சரியான வேலை இருக்கு. ஏய், இப்படிலாம் எதிர்க்க பண்ணாத, அப்புறம் என்னன்னு தான் நான் பொறுப்பு கிடையாது. அப்படியா, என்ன பண்ணுவ? டேய், வேற நினைப்பே இல்லையாட உனக்கு? சரி, ஆமா, உன் ஸ்கிரிப்ட் என்னாச்சு, முடிச்சிட்டியா? இப்போதான் செகண்ட் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன், கம்ப்ளீட் பண்ணிடுவேன். ஆனால் சில எமோஷன்ஸ் தான் தேவைப்படுது, இதான் ஹெல்ப் பண்ண மாட்டேறீங்க. இப்படியே பேசியே ஏமாத்தணும், ஸ்டார்ட் பண்ணாத. இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்கு, இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தேன், கொன்றேன் உன்னை. முகி பாவம் இல்லை, முகி பாவமா? மதிதான் பாவம். சரி, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு, நீ கேட்டதெல்லாம் தரேன். எனக்கு எதுவும் கேட்கலையே, காதல் எதுவும் பிரச்சனை நினைக்கிறேன். கேட்காது, அப்போ உனக்கு எதுவும் கிடைக்காது. உனக்கு புரியல மதி, இந்த உலகத்துல பெரிய கெட்டவத்த என்ன தெரியுமா? கல்யாணம் தான். நமக்குள்ள இருக்கு பத்தியா, இது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப், ஒரு டிவைன் ஃபீலிங். கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோ, அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிடும். செம்மையா உருட்டுறடா நீ. உனக்கு இன்னும் புரியுமா சொல்லுன்னா, வண்ணதான் சொன்ன கவிதை ஞாபகம் வருது. இந்த பூனை இருக்குல்ல, அது ப்ராடும் போது தனக்கு பிடிச்சவனுக்காக நகத்தை உள்ள எழுத்துக்கும், இது லவ். அதே பூனை நகத்தை வச்சு பிராண்டி பூரி அதை ரத்தம் வர அளவுக்கு பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுதான் கல்யாணம். அது வந்து வேணாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கோ. இந்த சினிமாக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. விட்டுடா, வேண்டாம் வேண்டாம். டேய், கையை வச்சுட்டு சும்மா இருடா, ஏண்டா இப்படி பண்ற? ஏன், நல்லா தானே பண்ண, பிடிக்கலையா? இல்லைன்னா எப்படி பண்ணுன்னு சொல்லு, அடுத்த வாட்டி அப்படியே பண்ணிடலாம். அடிச்சி, அதை பற்றி பேசலை, ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, மரியாதையாக ட்ராப் பண்ண. ஹலோ சார். சார், இப்போ டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கேன் சார், வந்துடுறேன் சார். ஓகே சார். டே, வா வா, ஆஃபீஸில் ட்ராப் பண்ண. டே முகி, நாளைக்கு நீ பெரிய டைரக்டர் ஆகி விக்னேஷ் சிவன் நயன்தாராவை கரெக்ட் பண்ண மாதிரி நீ ஒரு பெரிய ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டினா, அப்ப நான் என்ன பண்றது? அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கா? அவ்வளவுதான் பாத்துக்கோ. அப்ப அந்த சுரேஷ்க்கு ஓகே சொல்லிடுவேன், நேத்து தான் ப்ரப்போஸ் பண்ணான். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்லிடு. டேய், காலேஜ் வரலன்னு பிளான் பண்றே நீ, அவ்வளவுதான் உனக்கு? நான் என்னைக்காச்சும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேனா, ஏன் ஓவர் ஆக்ட் பண்ற? சரி சொல்லு, என்னைக்காச்சும் நான் உன்னை லவ் பண்ணுற சொல்லியிருக்கனா? அப்படியா, அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம். நீ பண்ணிக்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. கேளம்பு.
நதியா எனக்கு ஸ்பெஷல் தான். ஷீஸ் மை ஸ்வீட் ஹார்ட். ஆனால் சினிமா ஜெயிக்கிற வரைக்கும் நான் வேற எதை பற்றியும் யோசிக்க போகிறதில்ல. நீயும் உன் டீயும் போயா, இனிமேல் கடப்பா வந்தா கேளு. போப்பா, அப்புறம் டீ குடிக்க வருவோம்ல, அப்பவா பார்த்துக்கிறேன் உன்னை. ஆலய மூஞ்சியம் பாரு, இவர் டீ சாப்பிட வராருன்னு தான் டீ கடை வச்சுருக்கோம். இல்லைன்னா டீ கடை இழுத்து முடிக்கும் பட. வா மொய்யே. நான் வா வா. அப்புறம் யார் காலங்கதான் தெரிச்சு ஓட்டிகிட்டு இருக்காரு? யாரு அவரா? அவரை தெரியல. யாரு? தெரிக்க விடலாமா அப்படின்னு ஒரு படம் எடுத்தார்ல, அந்த படத்தோட டைரக்டர் அவரா? நல்ல கலெக்ஷன் வச்சு, தெரிஞ்சிருந்தா பேசிக்கலாம்ல. படமாடாது, உக்காந்து பார்க்க முடியல, விட்டு படம் மாதிரி எடுத்து வச்சிருக்கான். இவன்லாம் டைரக்டர்னா அப்புறம் பாரதிராஜா, பாலச்சந்தர், மணிரத்னம் இவங்கெல்லாம் யாரா? யோயோ, நீ இப்படியே பேசிட்டு அப்புறம் நான் மட்டும் தான் உன் கடைக்கு டீ குடிக்க வரப்போறேன். போடா போடா, டீ கடை இல்லை டிஃபன் கடை வச்சுட்டு போவேன். போட்ட காசுக்கு மேலே ப்ரொடியூசர் காசு குத்தாலே அவன் டேரக்டர் தான். சினிமான்றது பிஸ்னஸ், அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆர்ட். உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன், விட்டு படம் எடுக்க நான் எடுப்பியா? நான் ஏன் அதெல்லாம் எடுக்க போகிறேன்? எடுக்க மாட்டேன்ல. அப்புறம் என்ன மைத்துக்கு பேசுகிற? சரி, டென்ஷன் ஆகுத, டீயை போடு டீயை போடு, தலை வலிக்குது. சரி சரி, நீ போய் உக்கார், டீ போட்டு எடுத்துட்டு வரேன், குடி. ஏ மதி, காஃபி போடலாமாடி? இல்லடி, நிறைய வேலை இருக்கு. மார்னிங்லேருந்து பார்த்துட்டே இருக்க, இதை யோசிச்சுட்டே இருக்க, முகி ஓகே சொல்லிட்டானா? இன்னும் இல்லை, இனிமே தான். எனக்கு ஏதோ நீ தப்பு பண்ணுறியோன்னு தோணுது. இதெல்லாம் சரியாக வருமானு யோசிச்சுக்க. பசங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடச்சிட்டா அதுக்கப்புறம் மதிக்க கூட மாட்டானுங்க. நீ வேற லிவ்இன்ல வேற இருக்க, ஸோ பி கேர்ஃபுல். கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் சேஃப்டி. அவன் ஏன் முகி? அவன் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான். நீ உன் வேலையை பாரு. சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ரெண்டாவது ஒரு கதை பண்ணுறேன், நீ ரெடி பண்ணியா? ரெண்டாவது ஸ்கிரிப்ட் எழுதிட்டுருக்கேன். ஆ, முடிச்சோடனே ப்ரொடியூசர் போய் மீட் பண்ண வேண்டியதுதான். நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் இருக்காரு, கோயம்புத்தூர் பார்ட்டி, மில்லு ஓனரு, நிறைய பைசா வச்சுருக்காரு. என்ன ஒன்று, லேடிஸ் வீக்கு, அவரை வேணா போய் பார்க்கலாமா? நான் டைரக்டருக்கு மட்டும் சினிமா தெரிஞ்சா போதாது, ப்ரொடியூசருக்கும் சினிமா தெரியணும், இல்லாட்டி நம்ம தலை தான் உருளும். அப்படியா சொல்கிற? தம்பி இந்தா, முதல்ல டீ குடி. நான் ஒரு நான் லீனியர் சப்ஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன், சும்மா பல்பிக்ஷன் லெவலுக்கு டெரராக இருக்கும். நம்ம டீ கல்லையே ஒரு டிஸ்கஷன் போட்டுருவோமா? ஆ, என்ன ஃபோன் வருது பாரு. இந்தா, ஐயோ, ஹலோ. அம்மா, உங்ககிட்ட எத்தனை சொல்லியிருக்கேன், சொல்ல முக்கெல்லாம் வராது சொல்லிட்டு. ஏமா இப்படி பண்ணுற? அடி பின்னிடுவேன் உன்னை. நான் உன் அம்மாடா, சீக்கிரம் வா. அதனால தான்ம்மா சொல்கிறேன். ஐயோ, சரி, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வரேன். சரி சரி வா. அண்ணா, நான் கிளம்புறேண்ணே. அம்மா, நான் சொல்ல முக்கெல்லாமா வந்திருக்காங்க? என்ன இல்லைண்ணே, ஏன் வந்திருக்கான்னு தெரில, நான் போய் பார்த்து வந்துடுறேன். டீ சாப்பிட்டு போடா. இல்லைண்ணே, நீங்கள் சாப்பிடுங்க. சரி, சீக்கிரம் போய் என்னன்னு பாருப்போ, பார்த்துப்போ. மதி வரத்துக்குள்ளே எப்படியோ அம்மா பேசி அமைச்சிடணும், இல்லாட்டி பெரிய பஞ்சாயத்து இடம். என்னடா அது கோலம், தாடியும் மூஞ்சியும் சேவ் பண்ண கூட உனக்கு டைம் இல்லையா? மா, ஏமா சொல்ல முக்கலமா வந்த? கேட்குறான் பாரு கேள்வி, வந்ததும் வராததுமா? சரி, நீ இங்கே இரு, நான் வான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ உள்ளே வரணும், ஓகேவா? என்ன பண்றான் இவன்? என்னடா அது, பாட்டிலு குடிக்கிறியா நீ? மா, இது ஜூஸ் பாட்டில்மா. அம்மாவை பார்த்தா உனக்கு முட்டாளா தெரியுதா? இது பீர் பாட்டில்னு கூடவா எனக்கு தெரியாது? மா, இது உண்மையிலே ஜூஸ் பாட்டில் தாமா. டேய், எப்பத்துல இருந்துடா குடிக்கிறமா?
பீர்லாம் கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி தாமா, சும்மா ஓவர் ஆக்ட் பண்ணதா? இது ஜூஸ் பாட்டில் தாமா. போடா. பாரு எல்லாத்தையும் மறைச்சியே, இதை மறைச்சியா? சிகரெட்டு, தண்ணி, இன்னும் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் வச்சிருக்கடா. மாமா அதெல்லாம் இல்லம்மா. அம்மா உன்னை நல்லா வளர்க்கலையா? என்ன கன்றாவிடா இது? மாமாமா அது என் படத்துல வேலை செய்யற ஆர்டிஸ்டோடதுமா, நேத்து ரிஹர்சல் பண்ணும்போது விட்டுட்டு போயிட்டாங்க. என்னடா ரிஹர்சல், அப்படி என்னடா படம் பண்ற? மா இப்ப நான் என்ன சொன்னாலும் உனக்கு தப்பா தெரிஞ்சிடும். அதான் சொல்லாம குழம்ப வராதன்றது. ஏமா உனக்கு இதெல்லாம்? டேய் யாரு அவங்க? சொல்லவே இல்ல. அம்மாவா? இருடா. யாருடா இவ? இவளுக்கு என்ன கதை வச்சிருக்கம்மா? இவங்க தாம்மா எங்க பட்ல வர ஹீரோயின், ஆர்டிஸ்ட். இவளுக்கு இங்க என்ன வேலை? அது ஒன்னாந்தா நம்ம நல்ல கெமிஸ்ட்ரி வரும், படமும் நல்லா வரும், அதனால தாம்மா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் உங்களை டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். உன் வீடு எங்கம்மா இருக்கு? இதுதான் என்கிட்ட என் வீடு. ஐயோ இதானா? அப்ப முகி அவன் என் ரூம்மேட் ஆன்டி. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் டீ போட்டு எடுத்துருங்க. பேசிட்டு இருக்கவா? யாருக்கிட்ட பேச சொல்றா? ஏய் ஏன்டி அதுக்குள்ள வீட்டுக்கு வந்த? ஒரு கால் பண்ணிக்கலாம்ல. டேய் ஆஃபீஸ்ல வர்க் சீக்கிரம் முடிஞ்சிச்சுடா, மேனேஜரும் சீக்கிரம் கிளம்பிட்டாரு. சரி உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் வந்தேன். சரி ஃப்ரெண்டு சும்மா பார்க்க வந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சிருக்க வேண்டியதானே? எனக்கு தான் பொய் சொல்ல வராதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆமா என் பெரிய அரிச்சந்திரி, அப்படியே பொய்யே பேச மாட்டேன் பாரு. ஏன்டி என்னை இப்படி மாட்டி விட்றேன்? ஏற்கனவே எங்க அம்மா வேற சீக்கிரமா கல்யாணம் பண்ணிங்க, நான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உன் கூட தங்கியிருக்கேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான், செத்தேன். கல்யாணம் பண்ணிக்க சொன்னா பண்ணிக்க வேண்டியதானே? இவ வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றானாம். டேய் முகி. ஆமா இன்னுமா டீ போடுற? டீ தூள் காலியாச்சுமா? அதான் அதான் தெரியுமே. நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸா? ஐயோ ஆமா ஆண்டி, செம பிள்ளை. நீங்க நீயும் பீர்லாம் அடிப்பியா? சாச்சா பீர்லாம் குடிக்க மாட்டேன், ஒன்லி வைன் தான். இந்த பாரு முகி, நீ படம் பண்ற மாதிரி தெரியல, ஒழுங்கு மரியாதையா வேலைக்கு போ. வேலைக்கா? என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வேலைக்கு போனா என் கனவு என்ன வருது? பொல்லாத கனவு. ஊர்ல ஒரு பயலும் மதிக்க மாட்டான் உன்ன. மா ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நான் கண்டிப்பா படம் பண்ணி விஜய் டிவியில அவார்டு வாங்குவேன். அதை நீ டிவியில பார்க்கும்போது ஆனந்த கண்ணீர் விடுவேன். அப்போ முகி என்னோட பையன், என்னோட பையன் எல்லாக்கிட்ட பெருமை பித்துவேன். அப்போ கூட நீ என்கிட்ட வந்துடாத, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். போடா நாயே, கண்ணீர் விடுறாங்களாம் கண்ணீர். கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேன். நானும் எய்ம் பண்றதே விஜய் அவார்டுக்கு எய்ம் பண்ணா யூடியூப் அவார்டு கூட கிடைக்காது. ஏனிய வானத்துல போடு, கூரையில போடாத. இந்த பாருமா உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அட்வைஸ் பண்றேன், கேக்குறியா? சொல்லுங்க ஆண்டி. தயவு செய்து இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிடாத, ரொம்ப கஷ்டப்படுவ. உருப்பிடாத பையன் இவன், ஜட்டியை கூட துவைச்சு போட மாட்டான். அதையும் நான் தான் துவைச்சு போடணும். சரியான சோம்பேறி பையன். ஆமா இங்க எப்படி? அதெல்லாம் போடுறதே இல்லை ஆண்டி. நல்ல ஜோடி சேர்ந்துருக்கு ரெண்டும். ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்களா? ஏமா என் மானத்தை இப்படி வாங்குற? நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா போற? ஊர் மேல ஏறி கோழி பிடிக்க போறேன். சீக்கிரம் கோழி பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா, கோழி சூப்பு குடிக்கணும். டோன்டாம் பர்ரா. ஏய் வாடா. எவ்வளோ நேரம்? ஹாய் மச்சான். தேங்க்ஸ்டா. என்ன முகி, ஏரியா பக்கம்லாம் வரமாட்டேன்னு நினச்சேன். நீ வேற ஏன்டா இருக்கிற கடுப்பில்? அப்புறம் மச்சி கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு? இப்பதான் கதை எழுதி முடிச்ச மச்சான், ப்ரொடியூசர் தான் போய் மீட் பண்ணும், எதுவும் செட் ஆகல. டேய் ஒன்னு சொல்லிட்டா உனக்கு, நானும் உன்ன மாதிரி அவார்டு ஃபிலிம் தான் பண்ணுவேன்னு உருட்டிக்கிட்டு ஓட்டிட்டு இருந்தா இது வரைக்கும் நானே படம் பண்ணிருக்க முடியாது. சரி விடுறா.
ஒரு நல்ல யூத் மெட்டரா ரெடி பண்ணு. நானே உன்னை ப்ரொடியூசர்கிட்ட கூட்டு போறேன். என்ன மச்சான், ஓகேவா மச்சா? நீ ஜெயிச்ச அப்புறம் எதை ஒன்னா பண்ணலாம்டா. முக்கிய பத்தி கவலையே படாதீங்க ஆண்டி, அவன் ஒரு நாள் பெரிய டைரக்டரா வருவான். ஹி இஸ் வெரி டேலண்டட். என் பிள்ளைய பத்தி என்கிட்ட சொல்றியா? உனக்கு எத்தனை நாள் அவனை பத்தி தெரியும்? அவன் பெரிய டைரக்டரா வருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். நினைச்சத சாதிப்பான். சின்ன வயசுல கேமரா வாங்கி தரலன்னு 3 நாளா பட்டினி கிடந்தான், மயக்கம் வர்ற அளவுக்கு. பிடிவாதத்துல அப்படியே அவங்க அப்பா மாதிரி. இப்பயும் அப்படிதான் ஆண்டி, அவன் நினைச்சா அதை பண்ணியே ஆகணும். சரி, உன்னை எப்படி பிடிச்சான்? இந்த பாரு, குடிக்கிற பொண்ணெல்லாம் என் வீட்டுக்கு மருமகளாக வர முடியாது. ஓ, உங்கள் பையன் மட்டும் குடிக்கலாம், நான் குடிக்கூடாதா? கூட கூட பேசாத, வாயாடி. சரி, நீ அவனை லவ் பண்ணுறியா? ஆமாம் ஆண்டி. அவன் அவனும் லவ் பண்ணுறான் தான், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறான், கல் நெஞ்சுக்கா. சரி சரி, சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத, ஒழுங்காக அவனை வேலை செய்ய விடு. நான் ஒன்றும் உங்கள் பையனை டிஸ்டர்ப் பண்ணல, அவன் தான் என்ன அப்பா அப்பா டிஸ்டர்ப் பண்ணி சுற்றிட்டு இருக்கான். பேசாம நீங்க ஒன்று பண்ணுங்க, உங்க பையனை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க, அவனை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ரெக்கமெண்டேஷன்லாம் என்னால் பண்ண முடியாது. உனக்கு திறமை இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அதெல்லாம் பார்த்துக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னா என்ன செய்வ? அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷனே. எந்த மாமியாருக்கு தான் மருமகளை பிடிச்சிருக்கு? அப்புறம் மச்சான், மதி எப்படி இருக்கா? உங்கள் லவ் மேட்ருலாம் எப்படி போயிட்டுருக்கு? லவ்வா? நீ வேற ஏன்டா? நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆ, ஜஸ்ட்டு ஃப்ரெண்டா? இதை நாங்கள் நம்பணும். டே மச்சான், நீ ஒரு கதை கேட்டிருந்தல்ல, நல்ல கதையாக ஒன்று சொல்கிறான் பாரு. மதியம் எவனும் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாமா? ஏன்டா தப்பா பேசுகிற, நிஜமாவே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் என்ன, ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. ரூம் காலி பண்றப்ப என்ன சொன்னா ஞாபகம் இருக்கா? படிக்க முடியல, எழுத முடியல, இதுல டிஸ்டர்பன்ஸ் வேற, இப்படி கம்பி கட்டுறதெல்லாம் சொல்லிட்டு இப்ப லிவின்னு. ஏன்டா போறாம? அவன் என்ஜாய் பண்ணிட்டு போறான். டேய் மதி, நல்ல பொண்ணுடா, அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. நமக்கு நல்லதை நினைக்கிற பொண்ணு கூட இருந்தா நம்ம எப்பவுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம்டா. ஏய் நீ வேற ஏன்டா, நான் இருக்க நிலைமைக்கு கல்யாணம் உண்டா கேடா? அதுவும் மதியா? பா, சான்ஸே இல்லை. சரியான டார்ச்சர் மச்சான். அப்புறம் சினிமா மாந்திர வேண்டியதான். ஏய் ஏய், நீ தான் மதியம் லவ் பண்ணல, அப்ப நம்பர் கொடுத்துட்டு போ. ஒருத்தவனு வாயில உடைச்சிரும், மூட்டு குடி. ஒத்தா, நீ கூப்பிட்டேன் பாத்தியா, ஒத்தா செருப்பால் அடிக்கணும்டா. டேய் இனிமே இங்க வந்தா கேளு மச்சா, நீங்க வர ஏன்டா இப்படி பண்றீங்க? டேய் வாடாங்க, நில்றா. டேய் நில்றா, பரம்பே என்ன, நீ வா. இது வேற. டேய் உனக்கு என்னதான் பிரச்சனை? நான் எவ கூட அவனுக்கு என்னடா வந்தது? பெரிய லார்டு மாதிரி பேசுறான் மயிறு. நீ சொல்லிதான் இங்க வந்தேன், தான் எப்படி பேசுறனு பார். டேய் அவனுங்க அப்படிதான்டா, விடுறா. டேய் முதல்ல சாவிய போடு. இனிமே தயவு செஞ்சு முகத்து முடிச்சிடாது, சரியா? நான் எதுவுமே பண்ணலடா, அவனுங்க பண்ணதுக்கு நான் என்ன. டேய் முகி, டேய் என்னடா ஆச்சு, ரொம்ப அடிபடலையே? நாய் குறுக்கு வந்துருச்சா? நாய்க்கு எதுவும் அடிபடலையே. சரி வா, வாடா கை குறா. டேய் வாடா, வா. வா
மச்சான், நீ வாடுற லைஃப் எல்லாம் பல பேரோட கனவு மச்சான். என்னை பாரு, காலைல ஆஃபீஸ் போய் பாஸ் கிட்ட திட்டு வாங்கி, வீட்டுக்கு வந்தா வீட்டில் திட்டு, ஒரே பிரச்சனைடா. என்னடா நீ, உனக்கு பிடிச்ச வேலையை நீ பண்ணுறடா, நாங்கள் அப்படி இல்லைடா. உனக்கு பாரு, உனக்கு பிடிச்ச பேஷன் உன் கூட இருக்குது, உன் ஆள் உன் கூட இருக்கா. அது தவிர்த்து உனக்கு என்னடா வேணும்? அவனுங்க யாரோ அவனுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ எதுக்கடா அப்செட் ஆகிட்டுருக்க? சொல்லு, உன் பேஷனை நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி பெரிய டைரக்டர் ஆகிடும் மச்சான். ஆவோ மச்சான், ஆயிடுவேன், நீ ஆயிடுவேன், கண்டிப்பாக ஆயிடுவேன் மச்சான். ஒரு நாள் என்ன, ஒரு நாள் பாரு, கண்டிப்பாக பெரிய டைரக்டர் ஆகிடும் மச்சான். ஆனால் மச்சான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மச்சான், நீ வந்து பெரிய டைரக்டர் ஆகிடுவே சரியா? ஆனால் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தலையோட ஒரு ஆட்டோகிராஃப் மட்டும், சின்ன செல்ஃபி ப்ளீஸ், ப்ளீஸ் மச்சான், ப்ளீஸ்டா. டேய் மச்சான், நீ டைரக்டரோட மச்சான், ஒரு சின்ன என்னோட சைட்லேருந்து ஒரு சின்ன ரிக்வஸ்ட், ஓகேவா? சாரி மச்சான். அதெல்லாம் வேறா பார்த்துக்கலாம். நான் எந்த டென்ஷனும், உன்ன வேறு பயங்கரமாக கத்திட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, பார்த்துக்கலாம் விடு. நீ எப்படி இப்போ, பத்திரமா பார்த்து போயிடுவியா? நான் பார்த்து போயிட்டுருந்தா. இல்லைனா நான் வந்து விட்டு போவாடா? இல்லை மச்சா, நான் பார்த்து போயிடு, நீ பார்த்து போ. சரி சரி வா, அப்படியே போகலாம். ஹலோ மா, ஐ லவ் யூமா. எங்கம்மா இருக்க? நான் வந்து ட்ராப் பண்ணுறேம்மா. டேய் முகி, அம்மா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஆமாம், அந்த பொண்ணு என்னடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா? நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? நல்ல பொண்ணு தான், கொஞ்சம் வாயாடி. சரி, உன் இஷ்டம். டேய் மா இருமா, நான் கூப்பிட்றேன். டேய் என்னடா, நைட் சரியான பாட்டி போல. ஏய் நாடி, சொன்ன அம்மா கிட்ட ஏய் இப்பதுக்கு வாய்ஸ் ரைஸ் பண்ற? என்ன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியமே. ஆமா சொன்னேன், அதுக்கு என்ன போ? நான் சொன்னேன் நான் உன கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு, நான் ஓரா பண்ணிட்டு இருக்கேன். ஏய் உங்க அம்மா கிட்ட போய் டீசன்ட்டா ப்ரோபோஸ் பண்ணிருக்கேன், நீ தான் இப்படி இன்டீசன்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. சே கைய விடு. நான் அது இன்டீசன்ட்டா? ஓய் உனக்கு என்ன விட சூப்பர் பொண்ணுல கிடைக்க மாட்டான். கடைசி வரைக்கும் நீ மோட்ட பையனா சுத்திட்டு இருந்தா அதுக்கு நான் என்ன பண்றது? அந்த பாவம் என்ன தான் வந்து சேரும்? ஒழுங்கா என்ன கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகுற வழியே பாரு. ஐயோ இதெல்லாம் வொர்க் அவுட் ஆகாது, லெட்ஸ் பிரேக் அப். என்ன சும்மா சும்மா பிரேக்கப் பிரேக்கப்னு சொல்லிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் பிரேக்கப் தான் சொல்லிட்டு இருப்பியா? என்னதான்டா உனக்கு பிரச்சனை? அது ஏன்டி? ஆ அம்மா கூப்பிடுறாங்க. இதோ வரேம்மா, இரு வந்து வச்சுக்கிறேன் உன்ன. அது ஏன்டி? ஹாய். ஹாய், கூப்பிட்டுருந்தீங்க. மதி பேட் இருக்குமா? ஒர்க் பீஸில் அதை மறந்துட்டேன். என்கிட்ட இருக்கும், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ். என்ன காலையில இருந்து ஒரே கலாட்டா? அதுவா, முகியோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க ரெண்டு பேரும் லிவின்ல இருக்கோம்னு தெரியாது. ஷி காட் வெரி சர்ப்ரைஸ்ட், பட் செம ஸ்வீட் அவங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன, யூஷுவல் சண்டை தான். அதெல்லாம் நைட் ஆனா சரியாயிரும். நான் கேட்கணும்னு இருந்தேன், நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? நான் அசஞ்சர்ல டீம் லீடரா இருக்கேன். டீம் லீடராவா? வாவ், நைஸ் நைஸ். அமுதாவோட அப்பா எங்க? நான் அவரை வந்ததுலேருந்து எங்கேயுமே பார்க்கவே இல்லையே. அமுதாவோட அப்பா இப்போ எங்க கூட இல்லை. ஐ ஆம் சிங்கிள் மதர். ஐ ஆம் ஸோ சாரி. நோ நோ, டோன்ட் பி சாரி. ஐ ஆம் ஆக்சுவலி ஹாப்பி. ஆக்சுவலாக எனக்கு இப்படி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமாலாம் இல்லை. இன்ஃபேக்ட் ஹஸ்பண்ட்ற பேரில் நம்மளை அதிகாரம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அண்ட் அவங்களோட இன்செக்யூரிட்டிஸ், ஃபிசிக்கல் அப்யூஸ் அதெல்லாம் டாலரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. Life is better like this. நம்மளோட சொசைட்டியில் கல்யாணங்கிறது அவ்வளோதான். நாம யாரும் பிராட்மைண்டட்லாம் இல்லை. லைஃப் இஸ் ஈஸியர் லைக் திஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் உங்கள் மற்ற நீட்ஸ்க்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க? யூ ஹாவ் அ பாய் ஃப்ரெண்ட்? ஐ ஹாவ் நோ சச் தாட்ஸ். அண்ட் ஐ ஹாவ் அமுதா. வேறு என்ன வேணும் உனக்கு?
உன்னை பற்றி சொல்ல. என்னை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. சென்னை பொண்ணு தான், ஒரு லோக்கல் நியூஸ் சேனலில் ரிப்போர்ட்டராக இருக்கேன். மற்றபடி முகி கூட லிவிங்கில் இருக்கேன். அது தெரியுது. எப்படி போதும் உங்கள் ரெண்டு பேருக்கும்? அதெல்லாம் நல்லா தான் போகுது. ஆக்சுவலாக சொல்லப்போனால் தீஸ் ஆர் த பெஸ்ட் டேஸ் ஆஃப் மை லைஃப். ஆனால் அது கல்யாணத்தில் போய் முடியுமானதை எனக்கு தெரில. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்காத. நடந்தா ஹாப்பி, நடக்கலைன்னா பரவாயில்லன்னு மைண்ட் செட் வச்சுக்கோ, ஸோ தட் யூ வாண்ட் கெட் ஹர்ட். எப்படி, நல்ல பையனா? நல்ல பையன்தான். ஆக்சுவலி ஹீஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் கை. நிறைய கவிதைலாம் கூட சொல்லுவான். அண்ட் த பெஸ்ட் பார்ட் இஸ் ஹீஸ் வெரி குட் இன் பெட். கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் லைஃப் மாறிடும், பசங்களும் மாறிடுவாங்க. கவிதைலாம் இப்போதான், கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் கவிதை வராது, கெட்ட வார்த்தை தான் வரும். நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். இன்ஃபேக்ட் அமுதாவோட அப்பா கூட அப்படி தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீ கம்ப்ளீட்லி சேஞ்ச்டு. ஹீ வாஸ் இன் டு ட்ரக்ஸ் அண்ட் ஹீ லிட்ரலி ஸ்டார்டட் அப்யூசிங் மீ அண்ட் ஒன் ஃபைன் டே ஹீ லெஃப் மீ. அப்போது அமுதா 5 மாதம் கையில் ஜாப் இல்லை, ஃபினான்ஷியலி வீக். என்னோட டிகிரி மட்டும்தான். அதுக்கப்புறம் ஐ ஜாயின் த ஸ்மால் கம்பெனி, அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஸ்லோ க்ரோத் அண்ட் அமுதா வாஸ் மை மோட்டிவேஷன். ஷீ இஸ் மை லைஃப். வாவ், யூ ஆர் ஸோ இன்ஸ்பைரிங். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் தனியாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே. உங்களுக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க. லெட் சி. சரி ஜனனி, நான் கிளம்புறேன். வந்ததுலேருந்து டைம் போனதே தெரில. முகி செம்ம கோவத்தில் இருக்கான். இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ. ஓகே பாய். உட்காருங்க தம்பி. சொல்லுங்க தம்பி. சார் என் பேர் முகிலன், நான் சசியோட ஃப்ரெண்டு. ஓ, சசியோட ஃப்ரெண்டா? ஆமாம் சார். நல்ல கதை சொல்லிங்க. சொல்லா போல, என்ன கதை இருக்கு சார்? அது வந்து ஒரு நிமிஷம் சொல்கிறா. சரக்குலாம் ஏற்றிட்டியா? சரி, நீ சரக்கு ஏற்றி முடிச்சுட்டு கடைக்கு வந்துடு, கடையில் வேலை இருக்கு. நீங்கள் சொல்லுங்க தம்பி. சார், நம்ம கதையில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பழகுடியத்தை சேர்ந்தவர் சார். ஓகே. இவர் தாத்தா பார்த்தீங்கன்னா ஊர்லேயே ஒரு பெரிய ஒரு வைத்தியர் இருக்கார் சார். சரி. அதுக்கப்புறம் டேய், அந்த கோயம்புத்தூர் பார்த்து மெட்டீரியல் எடுத்து போனாங்கல்ல, பேமெண்ட் வந்ததா இல்லையா? அது இல்லைங்க ஐயா. நாளைக்கு பேமெண்ட் வரலனா அவங்க மெட்டீரியல் ஏற்றாத. சரிங்க. புரியுதா? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி, நான் கேட்டுன்னு தான் இருக்கேன். ஓகே சார். சின்ன வயசுலேருந்தே இவர் தாத்தா கூட இருக்கிறதுனால எல்லா மூலிகைகளோட மகத்துவத்தை பற்றி இவருக்கும் தெரிய வருது சார். இதுக்கப்புறம் தான் கதை வந்து மூவ் ஆகுது சார். ஏய் அசோக் சார் லைன்ல இருக்காரு சார். சொல்லுங்க சார். அப்படியா சார், பண்ணிடலாம் சார். ஹலோ, சொல்லு மச்சான். ஏய், உங்கள் ஏரில் கட்டிக்கிறதா இருக்கேன், சீர்வா. போன விஷயம் என்னாச்சு? ப்ரொடியூசர் என்ன சொன்னார்? நேரில் வாடா சொல்கிறேன். சரி, நான் கிளம்புறேன், கால் பண்ணுறேன். போயிடுச்சுக்கிறேன் வாடா. பைடா, வரேன்டா. ரெண்டு டீனா. ஏன்டா இப்படி பண்ற? அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அவர் எவ்வளோ பிஸ்னஸ் பண்றாரு தெரியுமா? அவர் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண வந்தார். ஏன், ஸ்ட்ரெயிட்டாக சொன்னால் சன் பிக்சர்ஸ் தான் இல்லை, சின்ன சின்ன ப்ரொடியூசர்லாம் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க. அங்க பாத்து பேசல, அந்த மாதிரிதான் காது கேக்குதுல எல்லாருக்கும்.
என்னடா போடா, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்து உன் வீட்டு வாசல் என் போஸ்டர் ஓட்டில் என் பேர் மாற்றிக்கிறேன்டா. நான் தான்டா கேள்விப்பேன் அதை. சரி விடு, பார்த்துக்கலாம். நடந்து நடந்து போச்சு. அந்த ப்ரொடியூசர்கிட்ட திரும்ப பேசுகிறேன். போய் பார்க்குறியா? ஏய், அதெல்லாம் பார்க்க முடியாது. உனக்கெல்லாம் அது புரியாது, விடுறா. டேய், என்னடா புரியாது, போடா. ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு என்னென்ன ஆட்டம் ஆடுறா டே. இப்படிலாம் இருந்தால் லைஃப்பில் ஜெயிக்கவே முடியாதுரா. ரொம்ப பேட் ஆட்டிட்டுறா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவன் வேலையை பாரு. நல்லது சொன்னா யார் கேட்குறா? ஹே, உன் மாமியார் வந்தாங்களே, என்னடி சொன்னாங்க? அதுவா, அவங்கள கூட சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த முகி இருக்கானே, கல்யாண பேச்சு எடுத்தாலே எரிஞ்செரிஞ்சு விழுறான். எனக்கு என்னமோ அவன் தெளிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. யோசிச்சு பாரு, அவன் சினிமாவில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணமே பண்ணிக்கணுன்ற முடிவில் இருக்கான். நீ தான் தேவையில்லாமல் ஆசை வளர்த்துட்ருக்க. இல்லைடி, முகி அப்படிலாம் இல்லை. ஓகே, முகி நல்ல பையன்தான், உன்னை விட்டு போக மாட்டான். அதை உன்கிட்ட வந்து சொல்கிறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை? அவன் உன்கிட்ட என்ன இன்டென்ஷனில் பழகுறான்? ஜஸ்ட் ஃபார் செக்ஸ் தானே? யோசிக்காமல் பிரேக்கப் பண்ணிடு, அதுதான் உனக்கு நல்லது. எனக்கு நீ ரொம்ப முக்கியம்டி, புரியுதா? ஓகேடி, எனக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். பை. இது வேற சனியா. ஆமா, எங்க விட்டேன்? அதான்ப்பா, உன் கதை நல்லா இல்லைன்னா நான் சொல்லலை. என் பட்ஜெட்டுக்கு நீ கேட்குற காஸ்டிங் செட் ஆகாது. நியூ ஃபேஸை வச்சு போனாலும் ரிஸ்க் தான்ப்பா, அதான் யோசிக்கிறேன். சார், என் கதையில் எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். ஃபெஸ்டிவல்ஸ் காமிச்சா கண்டிப்பாக நிறைய அவார்டு கிடைக்கும் சார். தம்பி, அவார்டை வச்சு நான் என்னப்பா பண்ணுறது? நீ அவார்டை வாங்கிட்டு போயிடுவேன். போட்ட காசு கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணுறது? முதல்ல நான் வியாபாரி, அதுக்கப்புறந்தான் சினிமாக்காரன். நான் வட்டிக்கு வாங்கி தான்ப்பா காசு போட்டிருக்கிறேன். கை காசு இல்லை, போட்ட காசு வரலைன்னா இந்த தொழிலை பண்ணி என்ன பண்ணுறது? சரி, நீ ஒன்று பண்ணு, ஒரு 50-60 லட்சம் ரூபாயில் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு வா, நல்லா கமர்ஷியலாக பண்ணு. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, புரியுதா? என்னப்பா சொல்லு, சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு சொல்லு, படத்தை பண்ணிடலாம். ஓகேவா? சரிங்க சார். ஓகே, நான் சொல்றேன். ஓகே, ரெடி பண்ணிட்டு வா. வாரத்துக்கு 10 படம் வருது, ஒரு படம் ஓட மாட்டேங்க. என்னடா படம் எடுக்கிறானுங்க இவனுங்க? ஹீரோவுக்கு வேலை இருக்காது, இல்லைன்னா படிப்பு இருக்காது. பிடிக்கலன்னு சொன்னாலும் ஹீரோயினி பின்னாடியே சுற்றுவானுங்க. சரி, போனால் போட்டோன்னு ஓகே பண்ணிட்டான்னு வச்சுக்க, கசமுசா பண்ணி கர்ப்பமாக்கி விட்டுருவானுங்க. இதைத்தானடா வில்லனும் பண்ணுறான். ஆனால் அவனை மட்டும் கிளைமேக்ஸில் போட்டு தள்ளிட்டு இவனுங்க ஹீரோ ஆகிடுவானுங்க. ஹீரோ நிலைமை தான் எப்படி இருக்குன்னா, ஹீரோயினி நிலைமை அதை விட மோசம். ஒன்றும் லூஸாக இருப்பாளுங்க, இல்லைன்னா ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாளுங்க. இதுதானா நம்ம ஊரில் லவ் படம்? ஆ, ஏய், ஒரு நாளைக்கு நான் எடுக்கிறேன்டா படம், நான் எடுக்கிறேன். தமிழ்நாடே திரும்பி பார்க்குற மாதிரி எடுக்கிறேன் பார். அப்போ தெரியண்டா இந்த மாறன் யாருன்னு பாரு. நீ பார்க்கத்தானே போகிற, பாரு. போடா போடா. சரிடா, நான் அப்புறம் பேசுகிறேன், வச்சிட்றேன். என்னடா முகி, என்னாச்சு, டல்லாக இருக்க? என்னாச்சு,
ஒன்றுமே ஆகலை. பட்ஜெட் செட் ஆகலன்னு சொல்லிட்டாரு. புதுசாக வேறு கதை எழுதணுமா லோ பட்ஜெட்டில். அம்மா சொந்த கரெக்ட் தானா? அம்மா என்ன சொன்னாங்க? நான் உருப்படாமல் போகிறேன்னு சொன்னாங்க. பேசாமல் ஏதாச்சும் வேலைக்கு போகலான்னு இருக்கண்ணா. மதியம் எவ்வளோ நாள் தான் எனக்கு செலவு பண்ணிருப்பா? ஏன்டா அப்படி பேசுகிற? என்னை வேற கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கான். 5 வருஷம் போராடிட்டு ஜெயிக்க போகிற நேரத்தில் இப்படி துவண்டு போகிற மாதிரி பேசுகிற? ஒருவேளை இதுக்கப்புறம் தான் உனக்கு வெற்றி இருக்குன்னு வச்சுக்க. அப்போ இந்த 5 வருஷ போராட்டம் வீணாக போயிருண்டா? சொன்ன கேள், ப்ரொடியூசருக்கு பிடிச்ச மாதிரி கதையை ரெடி பண்ணு. ஒரு நாளைக்கு 4 ப்ரொடியூசரை போய் பார்க்குறோம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குடா. ஓடிடி பிளாட்ஃபார்மு அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. அவன் கண்டென்ட்டு கிடைக்காமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. முக்கி முதல்ல ப்ரொடியூசர்ஸ் எந்த மாதிரி கதையை எதிர்பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்க. அதை ரெடி பண்ணிவிட்டு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கரெக்டாக நச்சுன்னு போய் அடி. முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல். ஆ ஏய் கொஞ்சம் சிரிடா. ஆ இந்த காலத்து பசங்களுக்கு தோல்வியை தாங்குகிற பக்குவமே இல்லை. பொசுக்கு பொசுக்குன்னு மனசை விட்டுறீங்க. கவலைப்படாத. ம் வா சரி வா. டேய் எங்கடா போன சொல்லாம கொள்ளாம? ரெண்டு நாள் ஆளையே காணோம், ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? ஒன்னை தான் கேட்குறேன். ஹலோ மச்சான். டேய் முகி என்னடா ஆச்சு? ப்ரொடியூசர் ஓகே சொல்லிட்டாரா? ப்ரொடியூசர் கதை பிடிச்சிருக்கான், ஆனா பட்ஜெட் இல்லையா. சரி ஏதோ 50 லட்சத்துக்கு ஏதோ புது கதை எழுத சொல்ற மச்சான். டேய் எனக்கு நம்பிக்கை இல்லை மச்சான், எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை மச்சான். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? சொல்றா. எனக்காக மந்த்லி சேலரியில ஏதாவது வேலை பார்க்குறியா மச்சான்? பேசாம யார்ட்டையும் சொல்லாம எங்கேயாச்சும் ஓடி போயிடலாம் போல இருக்கு மச்சான். யாருக்குமே மேல அக்கறை இல்லை, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. கூட இருக்கவங்களுக்கே நம்ம கதை புரியல, ப்ரொடியூசருக்கு எப்படி மச்சான் புரியும்? யாருக்குமே என் மேல அக்கறை இல்லடா, யாருமே என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு காலைல பேசிக்கலாம். நீ வேலைக்கு போனோம்னு அவசியம் எல்லாம் இல்லடா, நான் உன்னை பாத்துக்கிறேன்டா. நாளைக்கு நம்ம ரூமுக்கு வா, நம்ம உட்காந்து ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுவோம். சரி மச்சான், நான் நம்ம ரூமுக்கே வந்துடுறேன். சரி வா மச்சான். பேசாம என்ன தத்தெடுத்துக்கிறேடா. டேய் எதுக்குடி இப்ப கட் பண்ண? பின்ன யார அவன்? எனக்குன்னு இருக்க ஒத்தாவன் மட்டும்தான், அது உனக்கு பொறுக்கல. உனக்கு நான் பார்த்தா அப்புறம் எப்படி தெரியுது? தேமுகி சாரிடா, எனக்கு உன் சிச்சுவேஷன் புரியுதுடா. எனக்கு லைஃப் நினைச்சு ரொம்ப பயமா இருக்குடி. அடுத்து என்ன பண்ண போறோம் கூட எனக்கு தெரியாது. சத்தியமா எனக்கு சினிமா தவிர வேற எதுவுமே தெரியாதுடி. யாருமே என்ன புரிஞ்சுக்கலாம், என்ன தாண்டி பண்ணுவேன்?
உன்னை யார் இப்ப புரிஞ்சுக்கல? ஒருத்தன் நான் எதுக்கு இருக்கேன் போ? உனக்கு இதெல்லாம் சத்தியமா செட் ஆகல. என்னடா இது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? வாய்ப்பு தேடி இதோட 5 வருஷம் ஆச்சு. எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு ஒரு ப்ரொடியூசரோட முகமும் என் முன்னாடி வந்து வந்து போதும். முன்னாடியே அவங்க கேட்குற மாதிரி படம் எடுத்து கொடுத்துக்கலாம் போல. படம் மாச்சு ரிலீஸ் ஆகிருக்கும். நான் இப்படி தான் எடுப்பேன், அப்படி தான் எடுப்பேன். பெரிய புடிங்கமாக பேசினேன்ல, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும். 5 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு பார்க்காதரா? இதுவே மொத படம் எடுத்து ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணிருப்ப? ஃப்ளாப் ஆனால வேற சான்ஸே கிடைக்காம போயிருந்தா அப்ப என்ன பண்ணிருப்ப? ஃப்ரீயா விடு, சில்லா விடு, அதெல்லாம் கண்டுக்காத. நீ வேணா பாரு, ஒரு நாள் பெரிய டைரக்டர் ஆவ, இது சரக்கு மேல சத்தியம். சரி, என் சோக கதை விடு. உன் ஆபீஸ்லாம் எப்படி போகுது? ஷிட், உன்கிட்ட சொல்லவே மறந்துட்டேன். எனக்கு எங்கள் ஆஃபீஸில் நியூஸ் ரீடர் போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது, அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். வாவ், நியூஸ் ரீடர் மதி, செம்மையாக இருக்குது. அம்மா, உனக்கு யாராச்சும் நல்ல வீடியோகிராஃபர் தெரியுமா? எனக்கு சில டெமோ ஷாட்ஸ்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது. சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன்? உன்கிட்ட பிடிச்சதே இந்த ஹியூமர் சென்ஸ் தான்டா. ஏய், ஒரு டேரக்டர் கூட வந்து இப்படி அசிங்கப்படுத்துறீடி. வேணும்னா பிசி ஸ்ரீராம் சாரை கூட்டினாட்டா உனக்கு டெமோ வீடியோ எடுக்கிறதுக்கு. ஐயோ, நானே எடுத்துறேன், வா. சரியா உட்காருங்க, போலாமா? ரோலிங், ஆக்ஷன். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ராயப்பேட்டாவில் 28 வயதான முகிலன் என்ற வாலிபர் மதி என்ற அழகான பெண்ணை காதலித்து வந்துள்ளார். இவர்கள் இருவரும் ஒரே அறை எடுத்து தங்கி வந்ததாக கூறப்படுகிறது. சினிமா துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வந்த முகிலன் அடிக்கடி சரக்கடித்து விட்டு சுத்திய காரணத்தினால் ஆத்திரமடைந்த மதி அவரை கண்டித்துள்ளார். இதனால் இவர்களுக்கிடையே நிறைய சண்டைகள் வந்ததாக கூறப்படுகிறது. என்னதான் சண்டைகள் வந்தாலும் ஆசை வார்த்தை பேசி மேட்டர் செய்துவிடும் வல்லமை கொண்ட முகிலன் இவரை கலட்டிவிடலாம் என்று நினைக்கும் போது மதி வாந்தி எடுத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து சம்பவக்காரரான முகிலன், மதி விளையாடுறியா? யாராச்சும் இந்த விஷயத்துல விளையாடுவாங்களாடா? போச்சு போச்சு, என் லைஃப் போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் படம் போச்சு, என் கரியரே போச்சு, போச்சு போச்சு. டேய் லூசு, நான் சும்மா விளையாடுக்கு சொன்னேன். சரக்கு அடிச்சுட்டு எடுத்த வாந்தியா இருக்கும், அதுக்குள்ள மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி ஆயிடுச்சுல. லூசு லூசு லூசு, இந்த விஷயத்துல விளையாடுவாங்களா? பைத்தியம், எப்ப பார்த்தாலும் லவ் பண்றேன், கல்யாணம் பண்றேன், டார்ச்சர் பண்ணிக்கிட்டு சனியன். வெளிப்போ, ஓடி, வீட்டு விட வெளிப்போ. முகி, நீ டென்ஷன் ஆகும் தெரியுது, அதுக்குன்னு வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். நீ இப்படியே இருந்தா என் லைஃபே க்ளோஸ் பண்ணிருவ. முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பு, போ போ. ஏய், என்ன சும்மா வீட்டை விட்டு கிளம்புன்ற? வீட்டு வாடகை நான் தான் கட்டுறேன், சாப்பாட்டுக்குல என்ன பண்ணுவியா? தெரியும்டி தெரியும், சொல்லி காட்டல சொல்லி காட்டல. ஒரு நாள்ல ஒரு நாள் நீ இப்படி பேசுவேன் எனக்கு தெரியும். இனிமே நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன். ஏய், நீ ஒண்ணு கிளம்ப தேவையில்லை, நான் கிளம்பிக்கிறேன். ஏ நில்றி,
தெரியும் அண்ணாமலை, எனக்கு நான் நீ ஒரு நாள் வருவேன்னு எனக்கு தெரியும். சொல்லு என்னாச்சு? யோகிய மாதிரி பேசுவான், ஆனா எல்லாம் வாய்தான். அன்றைக்கு நீ மட்டும் என்ன மச்சா பண்ண? யாரும் இங்கே யோகியம் கிடையாதுன்னா வந்தால் போதான் செய்வாங்க. மாப்பிள்ள மாப்பிள்ள இங்கே பாரு மாப்பிள்ள, சூப்பர் பீஸ் வருது பாரு. என்னடா மாப்பிள்ள, என்னடா? நான் இந்த பக்கம், நான் லிஃப்ட் தரவா? இல்லை நான் போய்க்கிறேன். ஏய் வாடி, கையை விடு. வா, எல்லாம் ஒன்றும் இல்லை, வா கையை விடு. வா, ரொம்ப சீன் பண்ணாத. கையை விடு. எவ்வளோ ரேட்டு சொல்லு, நாங்கள் நாலு பேர். செருப்பு பிஞ்சு, செருப்பு பிஞ்சிருமா? ஏய் மச்சான் பாத்தியா? ஏய் மதி, ஏய் அறியா இல்லையா? ஏய் 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 யாருனாவா? ஏய் வந்துட்டான் பாரு ஹீரா. ஏய் தவுறா, கிடையாது. உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்லை. ஏய் சி தள்ளுறா, சிலைக்கு டும்மா சி தள், சிலைக்கு டும்மா. அவங்க கிட்ட நான் பார்த்து நிச்சலாம். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இவங்க தான் நாய். ஏய் சிப்பா, சிப்பாடா, இவங்க கூட சேராத, இவன் வேலைக்கு வந்துடான். நான் பார்த்து என்ன, டேக் கேர், பாய். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? நான் தான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன், அதுக்கு 12 மணிக்கு மேலே வெளியே வருவியா? நல்ல வேலை போலீஸ் வந்தாங்க, இல்லைன்னா என்ன இருக்கும் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி வா வீட்டுக்கு போகலாம். இல்லை முகி, நான் வீட்டுக்கெல்லாம் வரல. Let's break up. என்ன பேசுற நீ? இந்த சின்ன விஷயத்துக்கு போய். இது சின்ன விஷயம் இல்ல இல்ல முகி. நான் உன்ன எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணிருவேன்னு சொல்லிட்டு தான் உன் கூட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன். ஆனா நான் உன்ன பாக்குற மாதிரி நீ என்ன பார்க்கவே இல்லையே, அத நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை நீ படம் பண்ண 10 வருஷம் ஆச்சுன்னா உனக்காக அது வரைக்கும் நான் வெயிட் பண்ண எக்ஸ்பெக்ட் பண்றியா? கஷ்டமோ சந்தோஷமோ ரெண்டு பேர் சேர்ந்து ஃபேஸ் பண்ணலாம் தானே கேட்டேன். இது கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. ஐம் சோ சாரி முகி, நான் இது ஏதோ கோவத்தில் எடுத்த முடிவு நினைச்சுக்காத, நல்லா யோசித்து தான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபோர்ஸ் பண்ணாத ப்ளீஸ். கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் எனக்கு தேவையில்லை. Let's move on. Sorry. Take care. கேர்ள் ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்டு ஞாபகத்துக்கு வரான்ல, எல்லாம் நேர பொண்ணு கைடா. சரி சரக்கு வாங்கி கொடு. முடியாது, யாரு விட்டு போயிட்டாலும் சோகத்தில் இருக்கண்டா, சரக்கு வாங்கி கொடு. முடியாதுடா, என்னடா பண்ணுவ? உன் நண்பனுக்கு தான் இது கூட பண்ண மாட்டியா? டேய் நீ நண்பனே இல்லடா.
மூவாளை விட்டு போயிட்டா உன்னோட போதை நீதான் சரக்கு வாங்கி கொடு. உன்னை எப்படி சரக்கு வாங்கி கொடுக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். சரக்கு 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 வாங்கி கொடுப்பே மாட்டியா? வாங்கி கொடுத்து தொலைறேன் வா. டேய், வீட்டுக்கு வந்திருக்கேன், எங்கடா போற? ஆபீஸ் போறேன்டா. வீட்டை திறந்து விட்டு எங்கேயோ போயிடாத, வந்துடுறேண்ணா. பாய் மச்சான். பாய்டா. சரியான வேலைடா. ஹாய் மச்சான். டேய் என்னடா, எப்படி இருக்கு மச்சான்? வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? டேய் நீ என் வீட்டில் தாண்டா இருக்க. அழகா இருக்கடா பட்டுக்குட்டி. டேய் இங்க வச்ச காசுலாங்கடா. டேய் சொல்றது கேக்குதா இல்லையாடா? இங்க வச்ச காசுங்கடா. அதுல வாங்கின பீர் தானா இது? இன்னும் என்னென்னலாம் நடக்க போதோ மச்சான். இந்த வீட்டில் நீ என்ன வேணாலும் பண்ணுறா, வீட்டை திறந்து போட்டு எங்கேயும் போயிடாத. சரியா? வந்துடுறேன். எல்லாம் எனக்கு தெரியும், போட ப்ளீஸ்டா. வா மச்சான், ரொம்ப வெயிலாக இருந்தது, அதான் கூலிங்காக பீர் அடிச்சிட்ருக்கேன். டேய் வா, காலையிலேயே வா. வா வந்து போடு, வா போடா. ஐயோ மதி, நீ எல்லாம் ஃபீல் பண்ண நினச்சாடி, ஃபீல் பண்ணுவடி. மச்சி முகி, ஏதாவது பண்ணி என்னை மாட்டி விட்டுறாதரா. ஓனருக்கு தெரிஞ்சா என்னை சாவடிச்சிருவான்டா அவன். சரியா? ஏய் எல்லாம் எனக்கு தெரியும், போ பத்திரம்டா. ஏய் வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா. அவள் என்னை விட்டுட்டு போய் இத்தோட 48 நாள் ஆச்சு. கொஞ்ச நாள் என்ன பண்ணுறனே தெரியாமல் பைத்தியக்காரமாக சுற்றிட்டு இருந்தேன். கூட இருக்க வரைக்கும் ஒருத்தங்களோட அருமை புரியாதுன்னு சொல்லுவாங்க, உண்மைதான். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஐ மிஸ் மதி, பட் மோர் தென் எனி திங் ஐ மிஸ் மை செல்ஃப். லைஃப்பில் செய்யறதுக்கு எதுவுமே இல்லாதவன் தான் அவை அஞ்சலம் வச்சான்னு அழுதுட்டு சுற்றிட்டு இருப்பான். ஆனால் என் கதையே வேற. புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன், மூவிஸ் பார்த்தேன், ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணேன். அப்பப்போ ஞாபகம் வராமலாம் இல்லை, பட் அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி இந்த லைஃப் கூட நல்லா தான் இருந்துச்சு. என் இனிய தனிமைங்கிற மாதிரி. ஆனால் எல்லாமே அவளை மறுபடியும் பார்க்குற வரைக்கும் தான். எங்க போயிட்ட? அவசரம் போன போட்டு வர சொன்ன குடிச்சு ஆயிடுச்சா? அப்ப நைட் பாத்தி தான் கொஞ்சம் பாரு. பார்த்து இதை சொல்கிறதுக்கு பயமாக இருக்கு, அதான் இந்த வீடியோ. எனக்கு தெரியும் சினிமா தான் உன் ஃபர்ஸ்ட் லவ்னு, பட் பரவாயில்ல, நான் வெயிட் பண்ணுறேன். உன்னை லவ் டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன், பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிடு ப்ளீஸ். லவ் யூ அம்மா. என்னடா அது, இதை பார்க்க தான் வர சொன்னியா? ஏய் கதையை பண்ணமா,
ப்ரொடியூசரை போய் பார்த்தோமா, சீக்கிரம் படம் பண்ணி ஜெயிச்சமானு. ஒரு படத்தை பண்ணி ஜெயிச்சிட்டேன்னு வை, இந்த மாதிரி இல்லடா, இந்த மாதிரி ஆயிரம் மதி உன்னை தேடி வருவா. அண்ணே, மதி விஷயத்தில் ஏதோ தப்பு பண்ணிட்டோம்னு தோந்தனே, நான் வேணா அவளை பார்த்துட்டு வந்துட்டுமா? ஏய், நேற்றி கூட அந்த கோயம்புத்தூர் ப்ரொடியூசர்கிட்ட உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். நீ ஓகேன்னு சொல்லு, உடனே சிட்டிக்கு வாங்கி தரேன், கதையை சொல்லி படம் பண்ணுறத பாரு. டேய், அண்ணன் சொன்னா உன் நல்லதுக்கு தாண்டா சொல்லுவேன். டேய் டேய் முகி, நான் சொல்கிற நீ பாட்டு போயிட்டே இருக்க. டேய் உன்னை தாண்டா. டேய் முகி. மதி, மதி. யாருப்பா நீ? மதி இருக்காளா? இருக்கா. நீ தான் முகிலனா? ஆமாம். மதியை கூப்பிடுங்க, கொஞ்சம் பேசணும். இதை பாருப்பா, வீட்டுக்கு வந்து அவளை பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. அடுத்த மாதம் அவளுக்கு கல்யாணம். கல்யாணத்தில் வந்து எதாவது பிரச்சனை பண்ணினா போலீஸை கூப்பிடுவேன். நீங்கள் அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு கிளம்பிடுறேன். சொல்லிகிட்டே இருக்கேன் என்னப்பா? ஏய் மதி, வெளிவாடி, வெளிவான்றல. என்னடா சவுண்ட் விட்டுட்டு இருக்க? ஏதோ பொண்ணுடைய கூப்பிட மாதிரி கூப்பிட்டுருக்க. மதி நீ வா, இது வந்தால் நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். நம்ம வீடா? என்னென்னமோ சொன்னாப்போ, உன்னால தான் உருப்பிடாமல் போயிட்டேன்னு, உன்னால தான் என் கரியர் போச்சு அது இதுன்னு, இப்போ எந்த மூஞ்சி வச்சுட்டீங்க வந்த? ஏய் மதி, சாரிடி, நான் பண்ணது ரொம்ப தப்பு தான். உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன், அது உண்மையா? ஆமாம். போதுமா, அவளே சொல்லிட்டால, கிளம்பு. நீங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? நான் அவகிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், எது குறுக்க பேசுறீங்க? அமைதியா இருங்க. உனக்கு என்ன இப்போ கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? வா பண்ணிக்கலாம். யாரை எப்போ கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும், உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. புரியுதா? கிளம்பு. Thank you.
மச்சான், ஒரு ஹெல்ப் தான். இந்த மாதம் எந்த ஒர்க்கும் இல்லை மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ரொடியூஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன்டா, கதை ஓகே ஆகிடும். ஒரு 1000 ரூபாய் அனுப்ப முடியும் மச்சான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏய் பரவாயில்ல மச்சான், இட்ஸ் ஓகேடா, பாரு. ஓகே ஆ முகி, சாரி, நீங்கள் பேசினதை கேட்டேன், தப்பாக எடுத்துக்கலன்னா நானே உங்களுக்கு தரவா? உங்களால் எப்போ முடியுமோ அப்போ திருப்பி கொடுங்க. ஐயோ இல்லைங்க, பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இல்லை. வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணால் கூட தயங்காமல் கேளுங்க ப்ளீஸ். ம், ஷூர். ஓகே, ஒரு நிமிஷம். ஆ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். கேக்கே குச்சமாக தான் இருக்கு, உங்களால் எனக்கும் சேர்த்து சமைக்க முடியுமா? ஐயோ இதுக்கே இவ்வளோ தயங்குறீங்க, உங்களுக்கு மட்டும்தான் என்ன, தனியாக சமைக்க போகிறேன். அண்ட் நாளைக்கு நீங்கள் பெரிய டைரக்டர் ஆகிட்டீங்கன்னா நானும் பெருமையாக சொல்லிக்கலாம்ல. சொல்லுன்னு பெரிய ஷுவர். ஹலோ மதி, என்ன ரொம்ப நாளா ஆளே காணோம்? இல்ல ஜனனி, முகிக்கு எனக்கு ஒத்து வரல, இட்ஸ் ஓவர். என்னாச்சு, ரெண்டு பேருக்குள்ள நல்லா தானே போயிட்டு இருந்தது? இல்ல ஜனனி, முகியை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல, வேற எதுவும் இருந்தா நம்ம பேசலாம். சரி ஓகே, பை பை. ஐயோ நீங்கள் எங்கே இவ்வளோ தூரம் சொல்லியிருந்தேன், நானே வந்திருப்பேன்ல. அதில் என்ன இருக்கு, ஏன் உள்ளெல்லாம் கூப்பிட மாட்டிங்களா? ஐயோ சாரிங்க, வாங்க உள்ள வாங்க. ஏ, என்னோட ஃபேவரட் புக், புக்ஸ் எல்லாம் படிப்பீங்களா? என்னங்க நீங்கள், சினிமாக்காரங்க நான், அதானே என் பொழப்பு, படிச்சதான் ஆகணும். நீங்களும் புக்ஸ்லாம் படிப்பீங்களா? ஏன், சினிமாக்காரங்க மட்டும்தான் புக்ஸ் படிக்கணுமா, நாங்களாம் படிக்கக்கூடாதா? ஐயோ அப்படி இல்லைங்க. முகி, கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, மதியம் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களா? அவங்கள மிஸ் பண்ணுறீங்கன்னு புரியுது, பட் டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப், ஸ்டே பாசிட்டிவ், மூவிஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் எதாவது ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். ஏதாவது பிரச்சனையா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள? ரொம்ப பர்சனல்னா சொல்ல வேண்டாம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, என்னை கல்யாணம் பண்ணி சொல்லி கேட்டாங்க, இப்போதைக்கு முடியாதுன்னு சொன்னேன், கோச்சிட்டு போயிட்டாங்க. ஏன், சூப்பர் பொண்ணு தானே? அதாங்க பிரச்சனையே, அவங்க சூப்பர் பொண்ணு தாங்க, ஆனால் நான் சூப்பர் பையன் இல்லைங்க. உங்களுக்கு என்ன, நீங்களும் சூப்பர் பையன்தான். ஏங்க நீங்கள் வேறு, எனக்கு படம் ஓகே ஆகலை, கூட இந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. டோன்ட் லூஸ் யுவர் ஹோப், எல்லாம் சரியாகிடும் டைரக்டர் சார். நம்ம என்ன ஆகும் நினைக்கிறோமோ அது நம்ம இல்லைங்க, நம்ம என்ன ஆகுறோமோ அதுதான் நம்ம. Thank you.
ஹேய், இத்தனை நாள் அவன் கிட்ட ஒரு வாட்டி கூட பேச ட்ரை பண்ணலையா? இல்லடி, வீட்டுக்கு வந்தான். வாமதி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொன்னான். கோவத்தில் நான் அவனை வெளியே போன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பேசவே இல்லை. என்னடி சொல்ற? அப்போ அவனை லவ் பண்ணான்னு அர்த்தம்? அப்படியே வேணான்னு சொன்னேன். எதுக்கு இந்த கல்யாணத்தை கொடுத்துக்கிட்ட? தெரியலடி, இப்படியே சொல்லிட்டு இருந்தா அப்ப என்னதான் பண்ண போற? நீ முதல்ல அவன்கிட்ட பேசு. ஈகோலாம் பார்த்துட்டு அவனை நீ மிஸ் பண்ணிடாத. வாங்க டைரக்டர் சார். இருங்க இருங்க இருங்க, முதல்ல உட்காருங்க. உட்காந்துட்டேன், சொல்லுங்க. இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா? ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் பர்த்டே தானே? இல்லை. ஃபேமிலியில் ஃபங்க்ஷன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களை டின்னருக்கு இன்வைட் பண்ண தோணுச்சு, அவ்வளோதான். ரொம்ப பேசிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க. ஹே, போதும் 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 போதும். எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. சூப்பரா இருக்குங்க. பொய் சொல்லல. ஜனனி, ஜனனி, சாரி, வேணுமா? ஐயோ, ஹேண்ட் வாஷ் பண்ணு. ஹேண்ட் வாஷ்லாம் வேணாம், இங்கே பண்ணுங்க. போது போது போது. இல்ல இல்ல, பரவாயில்லைங்க. ப்ளீஸ். ஐயோ, நான் சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. உங்க கூட ஃபீல் பண்ண மாதிரி கம்ஃபர்டபுளா இத்தனை வருஷத்துல யார் கூடயும் ஃபீல் பண்ணல. ஐ லைக் யூ முகி. முகி, என்ன பாரு ப்ளீஸ். நான் அழகா இருக்கேனா? நான் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியலையா முகி? ஜனனி, இதுக்கு மேல நான் இங்க வந்து நான் தப்பாயிடும். நான் கிளம்புறேன். அம்மா, என் கூட தான் பேச பிடிக்கல. அமுதா கூடயுமா பேச பிடிக்கல? என்னன்னு தெரியல. அவ ரெண்டு நாளாக ரொம்ப வெக்ஸ்டா இருக்கா, சரியா பேசக்கூட மாட்டேன்றா. நீங்க வந்து பேசினா
கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். எனக்காக இல்லைனாலும் அட்லீஸ்ட் அமுதாக்காகவது வந்து பேசுங்க. சரி நீங்க போங்க, நான் வரேன். அமுதா பாப்பாக்கு என்னாச்சு? அவங்க நீங்க என் கூட பேசாதீங்க. அப்படி என்ன என் மேலக்கும்? நீங்க என் கூட பேசி 7 நாள் ஆகுது. ஐயோ, வர்க்ல பிஸி ஆயிட்டமா. சாரி. சாரியா? அப்ப நான் ஒரு கதை சொல்றேன், நீங்க கேப்பீங்களா? வாவ், அப்படியா? சொல்லு கேப்போம். ஒரு ஊர்ல ஒரு அம்மா அப்பா இருந்தாங்களாம். அந்த அம்மா அப்பாவுக்கு ஒரு அழகான பொன் குழந்தை இருந்துச்சான். ஆனா அந்த அப்பா ரொம்ப பேட் அப்பாவும், டெய்லியும் குடிச்சிட்டு வந்து அம்மாவை அடிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அந்த பாப்பா டெய்லியும் அழுதுகிட்டே இருக்குமா. ஒரு நாள் என்னாச்சு, அந்த பாப்பா முன்னாடி காட் வந்தாராம். அந்த காட் கேட்டாரு, பாப்பா பாப்பா உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டாராம். அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சான், எனக்கு அப்பாவே வேண்டான்னு சொல்லிச்சான். அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா வீட்டுல அப்பாவே இல்லையாம். பாப்பாக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் அம்மாவும் பாப்பாக்கும் வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்களாம். ஆனா அங்க போய் அம்மாவுக்கு வேலையே கிடைக்கலையாம். அங்க சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அப்புறம் மறுபடியும் ஒரு நாள் அந்த பாப்பா முன்னாடி காட் வந்தாராம். அப்ப அந்த காட் கேட்டாரு, பாப்பா பாப்பா இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும் அப்படி கேட்டாராம். அப்ப அந்த பாப்பா சொல்லிச்சான், எங்க அம்மாவுக்கு ஒரு வேலை கொடுங்க காட்னு சொல்லிச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் அவங்க அம்மாவுக்கு வேலை கிடைச்சிருச்சா, அங்க ஜாலியா இருந்தாங்களாம். அவ்வளவுதான். ஜனனி, சாரி, நீங்க போங்க. சாரிங்க. நீங்க எதுக்கு சாரி எல்லாம் கேக்குறீங்க? சாரிங்க, உங்களை ஏதாச்சும் ஹர்ட் பண்ணிருந்தா ப்ளீஸ் வேற ஏதாச்சும் வர்க் இருந்தா பாருங்க. அமுதா, அமுதா பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. முகி, ஸோ சாரி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட ரூடாக நடந்துக்கிட்டேன். மைண்டில் வேற ஏதோ ஓடிட்டு இருந்தது. நான் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணேன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா.
அடடே, வாங்க முகிலன், உட்காருங்க. என்ன கதை ரெடி பண்ணிட்டீங்களா? பாயிண்டர் சார். சொல்லுங்க சார். சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்க ஒரு பையன் சார். ம், அவன் சினிமாவில் படம் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். ஓகே. அவனும் இன்னொரு பொண்ணும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. அதென்ன லிவ்னா? எப்படி சொல்கிறது, கல்யாணமே ஆகாமல் ஒரு பொண்ணும் பையனும் ஒன்றா தங்கியிருக்குது சார். அடடா, இந்த மேட்டர் சூப்பராக இருக்காப்பா, மேலே சொல்லு. அதே அப்பார்ட்மெண்ட்டில் குழந்தையோட ஒரு அம்மா வந்து குடி வராங்க சார். சரி, இந்த மூணு பேருக்கு நடுவில் நடக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி தான் கதை. ஓ, கடைசியில் அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்தாங்களா இல்லையான்றது தான் சார் கிளைமேக்ஸ். நல்லா இருக்கே கதை, இதைத்தானப்பா நீ முதல்ல சொல்லியிருக்கணும். என்னப்பா நீ, உன் ஒர்க்கு எனக்கு நல்லா தெரியும். நம்ம கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணுறோம். ஓகேவா? நீ என்ன பண்ணுறீன்னா, கொடைக்கானலில் இருக்கிற நம்ம கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிட்டு, கொடைக்கானலில் போய் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு போயிட்டு கதையை டிஸ்கஷன் பண்ணிட்டு மூணே வாரத்தில் என்னை வந்து பாரு. ஓகேவா? இந்த அட்வான்ஸ் சீக்கிரமாக வந்து என்னை பாரு சார். சத்தியமாக இது என்னோட பல நாள் கனவு சார். எனக்கு என்ன சொல்றேனே தெரியல சார். இந்த நாள் நான் மறக்கவே மாட்டேன் சார். சரி சரி, ரொம்ப எமோஷன் ஆகாத, போய் வேலைப்பா. கண்டிப்பாக நம்ம படம் பண்ணுறோம். ஓகேவா? முடிச்சுட்டு வந்து என்னை வெயிட் பண்ணுறோம். சரியா? சரிங்க சார். ஓகே, போயிட்டு. தேங்க்யூ சார். அண்ணா, இந்த ப்ரொடியூசர் இல்லைன்னா இன்னொரு ப்ரொடியூசர், அதுக்கேண்டா ஃபீல் பண்ற? வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜண்டா. முகே, ஏ அட்வான்ஸா? முகே, ஜெயிச்சிட்டோண்டா. படம் கிடச்ச விஷயம் அம்மாவுக்கு தெரியுமா? இல்லைண்ணா, சொல்ல. நடுவில் ஏதோ பிரச்சனை வந்து படம் நின்று போச்சுன்னா என்னை விட அவங்க தான் ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட்டாங்க. அதான் சொல்ல. சரி, மதிக்கு தெரியுமா? அட்வான்ஸ் வாங்கிட்டு முதல்ல அவளுக்கு தான் நான் கால் பண்ணேன். சுவிட்ச் ஆஃப்னு வந்தது, நம்பர் மாற்றிட்டா போல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கட்டும். இன்னும் ரெண்டு மாதத்தில் அவளுக்கு கல்யாணமா அவங்க அம்மா சொன்னாங்க. டேய், உனக்கு படம் கிடச்சிருக்குன்னு மதிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல? கஷ்டப்படும் போதெல்லாம் உனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தா. ரொம்ப நல்ல பொண்ணுடா அவ. ஆமாண்ணா, நான் போட்டிருக்க சட்டை கூட அவ வாங்கி கொடுத்தது தான். ஏன், இவ்வளோ நாள் நான் அவ காசு தான் சாப்பிட்டேன். அண்ணா, ஒரு வாட்டி கூட சொல்லி காட்டினது இல்லைண்ணா. படம் மட்டும் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன், உருகிட்டு வேணாம். அப்படியே என் மேலே எவ்வளோ கோவம் இருந்தாலும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணால் கூட என் மேலே இருக்க பாசம் அப்படியே தான் நான் இருக்கும். வேற லெவல் பொண்ணு அவ, மிஸ் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? என்னடா எவ்வளோ ஃபீல் பண்ணுற? நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன். அந்த பொண்ணை தூக்கிடுவோம். அதே தேதியில், அதே மண்டபத்தில், அந்த மாப்பிள்ள செலவுலையே அவள் கழுத்தில் நீ தாலி கட்டுற. அது இந்த அண்ணன் பொறுப்பு. நான் ஓகேவா? ஏன்னா நீங்கள் வேற. இதுனா தமிழ் படம் கிளைமேக்ஸா? அவளை பற்றி எனக்கு நல்லா தெரியும். சரியான திமிர் பிடிச்சவ, அவளே மனசு மாறினா தான் உண்டு. தபர், தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காது. கிடச்சிருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி சீக்கிரம் படத்தை பண்ணி ஜெயிக்க தபர். அந்த மதியை தூக்கிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது இந்த அண்ணன் பொறுப்பு.
என்ன நீ ஜெயிக்கணும், நீ ஜெயிப்படா எனக்கு தெரியும். எனக்கு சத்தியம் பண்ற. எதுக்குடா சத்தியம்? சத்தியம் பண்ற, அதெல்லாம் பண்ண முடியாதா? சொல்றல பண்றா. ஃபர்ஸ்ட் எதுக்கு ரீசன் சொல்லு. நீ வாழ்க்கையில யாருமே லவ் பண்ண கூடாது. ஆமா, சத்தியம் பண்ணு. சரி சத்தியம். சரி வாடா போலாம்டா, இப்ப நாள் போலாம்டா, வாடா வாடா போலாம், வாடா ரூமுக்கு போலாம். என்னண்ணா மதி, நான் எப்படி மாறிட்டா? ஐயோ மதி இல்லைன்னு என் ஃப்ரெண்டு ஜோகி வாடா. மதி முகி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. இந்த அண்ணனோட ஆசீர்வாதம். அண்ணே இதெல்லாம் வேணாண்ணே. அண்ணே இதே தப்பண்ணே. ப்ரொடக்ஷன் காசு நம்ம காசு மாதிரி பார்த்து செலவு பண்ண. தம்பி அன்னைக்கு நீ தானே கதை சொல்றன்னு மொக்க வாங்கின. ப்ரொடியூசர் ஏதாவது கிடைச்சதா? ஒரு பொருள் தன்னோட தரத்தை உயர்த்திக்கணும்னா அதுக்கு தகுதியானதுதான் இருக்கணும். புரிஞ்சுதா? ஓ அப்ப நானும் என்னோட தரத்தை உயர்த்திக்கிறேன். புரிஞ்சா சரி. ஜனனி, ஜனனி எனக்கு படம் ஓகே ஆயிடுச்சு. அட்வான்ஸ் கூட வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் மந்த் ஷூட் போறோம். வாவ், லாங் வெயிட்ல முகி. கங்கிராட்ஸ். தேங்க்யூ. மதி போயிட்ட அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தேன். அடுத்த வேலை சாப்பாட்டு கூட என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப நீங்க ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தீங்க. தேங்க்ஸ். நீங்க தப்பா எடுத்துக்கலனா எனக்காக இது கொஞ்சம் வாங்கிக்கோங்க. காசு சாப்பிட்டதுக்காகவா இல்ல? இட்ஸ் ஓகே முகி, நல்லா பண்ண. ஆல் தி பெஸ்ட். சாரிங்க முகி. ஒரு நிமிஷம் எதுவும் பேசிடாத. Thank you.
ஹலோ ஹலோ, என்ன சார்? டைரக்டர் ஐட்டிங்க கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள். ஹே மதி, நீயா? இப்போதான் என்கிட்ட பேசணும் தோணுச்சா? பரவாயில்லையே, வாய்ஸில் ஞாபகம் வச்சுட்ருக்க. உங்ககிட்ட பேச எப்படிலாம் ட்ரை பண்ண தெரியுமா? உன் நம்பரே கிடைக்கல. ஓகே லிசன், இப்போ எதுக்கு நான் கால் பண்ணேன்னா, அடுத்த மாதம் எனக்கு கல்யாணம். என் கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணணும். ஸோ ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 4:00 நம்ம ரெகுலராக மீட் பண்ணுற காஃபி ஷாப்பில் வந்து மீட் பண்ணுங்க. ஓகேவா? பாய். ஏ மதி மதி, ஹலோ 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 ஹலோ. எப்படி இருக்க மாதிரி? நல்லா இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போற? நான் சொல்றது ஒரு நிமிஷம் பொறுமையா கேக்குறியா? என்ன சொல்ல போற? என்ன லவ் பண்ற, கல்யாணம் பண்ணும், அதானே? இல்ல, நீ உருப்படி யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். ஆனா என்னைய அவாய்ட் பண்ற? நான் கஷ்டப்படும் போது எல்லாமே இருந்துட்டு இப்ப நீ என்னை யாருமா ட்ரீட் பண்றது தாங்க முடியல மதி. பெரியனும் முடிவு பண்ணிட்டா சந்தோஷமா ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்துட்டு நல்லபடியா நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு பிரியலாம். அதுக்கு கூட தகுதி இல்லாதவன் ஆயிட்டேனா? 5 வருஷம் ஒன்னா வாழ்ந்தோம்ல, உனக்கு நான் எனக்கு நீ விட்டுட்டு போனன்ற மாதிரி பேசாத முகி. நீதான் என்ன விட்டுட்டு போன. என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எத்தனை தடவை உன்ட்ட கேட்டிருப்பேன், கேட்டியா? எனக்கு உன் மேல இந்த நம்பிக்கையே போயிருச்சு. எந்த தைரியத்தில் நான் வெயிட் பண்ணுறது? நான் பண்ண தப்பு தான், நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனால் என்னை மன்னிக்க மாட்டியா? இப்போ என்ன மன்னிக்கணும், அவ்வளோதானே? மன்னிச்சிட்டேன். ஓகேவா? வாட்ஸ்அப்பில் என்னோடய மேரேஜ் இன்விடேஷன் உனக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஆனால் தயவு செஞ்சு வந்துடாத. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு கல்யாண வேலை நிறைய இருக்கு, கிளம்புறேன். மதி ஒரு நிமிஷம். அப்ப இனிமே உன்ன பார்க்கவே முடியாதா? முடியாது. அப்ப கடைசியா ஒரு வாட்டி ரூம் வந்துட்டு போ. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாரத்துல எனக்கு கல்யாணம், இப்படி சீப்பா ரூமுக்கு வந்து கூப்பிடுற? கடைசியா ஒரு வாட்டி ரூமுக்கு வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போ, ப்ராப்பரா பிரேக்அப் பண்ணிடலாம். அதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்ல, விருப்பமும் இல்ல. நீ வரலனா சர கஷ்டம், உன் கல்யாணத்துல வந்து பிரச்சனை பண்ணுவேன். ஏய் நா, மிரட்றியா? மிரட்டலாம் இல்ல மதி, கெஞ்சி கேக்குறேன். ஐ டிசர்வ் ப்ராப்பர் பிரேக்அப். என்னால வர முடியாது. ஏய், என்னடா டி பிரச்சனை உனக்கு? நா. ஏய் ப்ளீஸ் டி, ஒரு 5 நிமிஷம், அதுக்கு அப்புறம் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். சத்தியமா நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் மதி. திருந்தவே மாட்டில நீலா. சரி, 5 நிமிஷம், நான் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆன் ஒன் கண்டிஷன், நம்ம ரெண்டு பேரும் பர்சனலாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நிறையா இருக்கு, அதெல்லாம் டெலிட் பண்ணுறேன்னு சொல்லு, அப்போ தான் வருவேன். கண்டிப்பாக நான் டெலிட் பண்ணிடுறேன், நீ வா, தயவு செஞ்சு வா. சரி, 5 மினிட்ஸ் ஹா. நடந்துக்கோ, ஏதாச்சும் எடை குடம்ப பண்ண அப்புறம் கத்தி குச்சில் போட்டு பிரச்சனை பண்ணிடுவேன்.
எதுக்கு டோர் லாக் பண்ற? அதுவா, புதுப்பட வேலை போயிட்டு இருக்கு, அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அதனாலதான். சரி, போட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ண, நான் கிளம்புறேன். இனிமே உன பார்க்க முடியாதுல்ல? சரி, அப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம்ல? என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க பண்ணி? சரி, உனக்கு என்ன இப்போ போட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ண ஆல் தானே? நீ ப்ராப்பரா பிரேக்அப் பண்ணு. புரியல. எனக்கு உன பிடிக்கல, என்ன நீ லவ் பண்ணல, போட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணி நீ சொல்லு, நான் டெலிட் பண்ணிடுறேன். எனக்கு உன பிடிக்கல, நான் உன்ன லவ் பண்ணல, போட்டோஸ் வீடியோஸ் டெலிட் பண்ண. அதுக்குன்னு இவ்வளோ சீக்கிரம் இல்லை, நிதானமாக பொறுமையாக யோசிச்சு அப்புறமா கூட நீ சொல்லலாம். இரிட்டேட் பண்ணாத முக்கி, எனக்கு 1008 வேலை இருக்கு. சரி ஓகே, நான் போட்டோஸ் வீடியோஸ்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இனிமே நாயார் உனக்கு, ஆ அவ்வளோதான், எல்லாம் அவ்வளோதான், முடிச்சு பண்ணு. சரி, டெலிட் பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டேன். ஆ அப்புறம் மதி, ஒரே ஒரு வீடியோ மட்டும் உன் ஞாபகமாக வச்சுக்கிறேனே, ப்ளீஸ் ப்ளீஸ். வீடியோ? அதான் நம்ம வீடியோ. ஏ எந்த வீடியோ காமி, எப்போ எடுத்த நீ? இரு இரு, காமிக்கிறேன் காமிக்கிறேன். வணக்கம், இன்றைய முக்கிய செய்திகள். சென்னை ராயப்பேட்டாவில் 28 வயதான முகிலன் என்ற வாலிபர். டெலிட் பண்ணு, டெலிட் பண்ணு ப்ளீஸ் டி, இல்ல இல்ல இதெல்லாம் ஒரே விட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் டெலிட் பண்ணு. உன் ஞாபகம் அதெல்லாம் கிடையாது, டெலிட் பண்ணு. உன் ஞாபகம் வச்சுக்க, ஒரே வீடியோ ஒரே வீடியோ அதெல்லாம் கிடையாது, டெலிட் பண்ணு சொல்லிட்டேன். ஏய் வாடி, ஏய் வாடி, ஏய் ப்ளீஸ் டெலிட் பண்ணு, ஏய் ப்ளீஸ் முகி, ஏய் டெலிட் பண்ணு சொல்லிட்டேன். டெலிட் பண்ண முடியலையா? ஒரே வீடியோ டெலிட் பண்ணு, ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். நீ இருக்க பாரு, வீடியோ மாப்பிள்ளைக்கு அனுப்பிட்டா? பொறுக்கி மதி, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லாத விஷயத்த இன்னைக்கு சொல்ல போறேன். ஐ லவ் யூ. எங்கே உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிடணுன்ற பயத்தில் நைட்டு தூக்கமே வர மாட்டேங்குதுடி. இப்போ சொல்லி என்ன பண்ணுறது? நான் ஆல்ரெடி அந்த பையனுக்கு ஓகே சொல்லிட்டேன், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். ஏய் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நான் இவ்வளோ ட்ரை பண்ணுறேன்ல, இறக்கமே இல்லையா உனக்கு? என்னடி ஆ பையனை பெரிய இடமா கழட்டி விட பார்க்குறியா? லூசு, இன்னுமா என்ன நம்பிட்டு இருக்க? ஆ அந்த பையன் உன்னோட எல்லாத்துலயும் பெட்டரா இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், கார் இருக்கு, வீடு இருக்கு, முக்கியமா அவன் சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். ரொம்ப இம்ப்ரஸ் பண்ணிட்டோம். ஏய் மதி ப்ளீஸ் டி, என்ன விட்டு போகாதடி. நீ போனா என்ன வேணே தெரியாதுடி, நீ போனதுல இருந்து வீடு வீடாவே இல்லடி. ப்ளீஸ் டி போகாதடி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி போகாதடி. என்ன பண்ணலாம்? சரி வா ஓகர். Do you love me? வாய திறந்து ஒழுங்கா சொல்றா. I love you. நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லல, நான் அப்பவே கல்யாணத்தை நிறுத்திட்டேன். என்னடி சொல்ற? போய் பாரு. வரேன் இரு. முகேன் பேக மிஸ் பண்ணிட்டேன். ஆ எடுத்துக்கோங்க.
பாய். ஆ பாய். யார் அவ? ஏய் மதி, நீ நினைக்கிற மாதிரி இல்லை. நான் என்ன நினச்சேன்? ஏய் வேணாண்டி, அவங்க ஆர்டிஸ்ட்டு ஆடிஷனுக்காக வந்தாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க. உங்கள் அம்மா கிட்ட அன்னைக்கு என்னென்னு போய் சொன்னேன் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? ஆ ராடு. ஏய் ஏய் என்னடி, போ போய் அவளே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய் என்ன மதி, ஏய் anything